ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கைஸ் நீங்கள் வந்து நியூ யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு தவறு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்கள் தவறுகளை சரி செய்து உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோத் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். நம்பர் 1, புதிய யூடியூபர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, 1, வீடியோ போடுவாங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டெலிட் பண்ணுவாங்க, வியூஸ் வரல அப்படின்னா டெலிட் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது செஞ்சிங்கன்னா சேனல் வந்து எந்த விதத்துலையுமே க்ரோத் ஆகாது. ஒரு வீடியோ போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. இந்த தவறு வந்து மிகப்பெரிய தவறு. சேனல் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது. நம்பர் 2, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகணும், இல்லை வியூஸ் வந்து அதிகமாகணும் அப்படின்னா அது யூடியூப்பால் மட்டும்தான் முடியுமே தவிர, இல்லீகலாக வந்து நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும், ஒரு வெப்சைட்டில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அல்லது நம்ம ஆப்பெல்லாம் பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகல் விஷயம் செஞ்சிங்கன்னா சேனல் வந்து எந்த விதத்துலையுமே க்ரோத்தே ஆகாது. லீகலாக அதை யூடியூப்பால் மட்டுமே முடியும், மற்ற எந்த விதத்துலையும் முடியவே முடியாது உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு. நம்பர் 3, ஒரு சேனலோட அடிப்படை ஆரம்பமே சேனலோட நேம் தான். பெரிய பெரிய சேனலோட நேம்லாம் வச்சு அதுக்கப்புறம் 1, 2, 3 போகிறது, ABCD போகிறது, இந்த மாதிரி நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அது சேனல் வந்து க்ரோத்தே ஆகாது. உங்களுக்கான தனிப்பட்ட இனிக்கான நேம் வேணும், ஏன்னா கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த சேனலை பார்த்து நீங்கள் காப்பி அடித்து போட்டிருக்கீங்க அப்படின் மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் சேனல் வந்து க்ரோத்தே ஆகாது. உங்களுக்கான தனித்தன்மையான சேனலுக்கான நேம் வைங்க. நம்பர் 4, நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிருவீங்க, ஆரம்பித்து கொஞ்ச நாள் நல்லா வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் கேப்பில் நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க, ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுங்க, அந்த மாதிரி 10 வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து 2 மாதம் கேப் போடுறது, இது மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க. கண்டினியூட்டி முக்கியம், அப்போ தான் உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும். இந்த தப்பையும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்பேம் கமாண்டு, இந்த மாதிரி ஒரு சேனலில் போயிட்டு ஒரு உங்கள் சேனலோட லிங்க்கை வந்து அனுப்பி விடுறது, இந்த மாதிரி என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பேம் கமாண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் வந்து ஸ்பேம் கமாண்டாக மாறிடும். அதாவது யூடியூப் வந்து உங்கள் சேனலில் வந்து மேலே கிளம்ப விடாது, அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து அடிமட்டத்துக்கு போயிடும், சேனல் வந்து க்ரோத்தே ஆகாது. நம்பர் 5, நீங்கள் கண்டென்ட் வந்து மாற்றி போடக்கூடாது. நீங்கள் மாற்றி போடுவீங்க எப்படின்னா, ஒரு நாள் சமையல் வீடியோ போடுவீங்க, ஒரு நாள் டெக் வீடியோ போடுறது, ஒரு நாள் விளாக் போடுறது, ஒரு நாள் மூவி ரிவ்யூ போடுறது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு கண்டென்ட் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சேனல் வந்து முழுக்க அந்த கண்டனை நோக்கியே போய்கிட்டு இருக்கணும். நம்பர் 6, அதே மாதிரி உங்கள் வீடியோவில் எந்த அளவுக்கு ஒரு 4 விஷயத்தை பதிவு பண்ண முடியுமோ அதை நறுக்குன்னு பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வீடியோ பார்க்குறவங்க மனசில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். என்ன அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தையும் வீடியோ பார்க்குறவங்க மனசில் வந்து அதே ஆழமாக பதிவு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து உங்கள் சேனல் வந்து வாய்ப்பு இருக்கு. லைக் பண்ண சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து சஜஷனில் போகும் இந்த வீடியோ, அதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த கமெண்டை படித்து பார்த்துட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வந்து தயார் செஞ்சுக்க முடியும். இதுவும் வந்து வியூவர்ஸ் மனசுலேருந்து பதிவு பண்ணி வச்சுருங்க. நம்பர் 7, உங்கள் வீடியோஸில் உங்கள் வீடியோ ஆடியோ லைட்டிங் இந்த மூணுமே கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும், சீக்கிரமாக சேனல் வந்து க்ரோத் ஆகும். இந்த மூணுலேயுமே ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி தமிழ் உங்கள் சேனலோட ஒரு அடையாளம், உங்களோட அடையாளம் எதையாவது உங்கள் சேனலோட அடையாளம் ஏதாவது ஒன்று தமிழ்நிலை விட்டு வைங்க. பெரிய பெரிய யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவோ போடுவாங்க, எல்லா தமிழ்நிலையுமே அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், ஏன்னா இந்த வீடியோ இந்த சேனலோடது அப்படின்னு இந்த வியூவர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க, அதனால தான் அவங்களோட ஃபோட்டோ வைக்கிறாங்க. அதனால உங்களோட அடையாளத்தை வந்து தமிழ்நிலை விட்டு வைங்க. நம்பர் 8, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா 5 விஷயம் வந்து நல்லா தெளிவாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள்னா, உங்கள் வீடியோ என்னென்ன கண்டென்ட்டோ அந்த வீடியோ சம்மந்தமான தமிழ்னு, அந்த தமிழ்நிலை சம்மந்தமான டைட்டில், அந்த டைட்டில் சம்மந்தமான விஷயங்கள் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மாதிரியான விஷயங்கள் தான் கீவேர்ட்ஸில் இருக்கணும், அதாவது டேக் கொடுக்குறதுல இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் வந்து உங்கள் வீடியோ போகிறீங்கன்னா, இந்த 5 விஷயங்கள் ஒரே மாதிரி போடுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து வைரல் வீடியோ, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் 9, காப்பிரைட் கண்டென்ட். காப்பிரைட் கண்டென்ட்னா காப்பிரைட் இமேஜோ, காப்பிரைட் மியூசிக்கோ, காப்பிரைட் வீடியோவோ அடுத்தவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தாதீங்க.
பெரிய பெரிய சேனல்கள் பயன்படுத்துகிறாங்க, அவங்களும் க்ரோத் ஆகிட்டாங்க, அவங்களும் சமாளிக்க முடியும், வர முடியும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் மானிட்டேஷன் எனாபிள் ஆகிற சமயத்தில் ரொம்பவே சிக்கலாகும். அதனால் ஒரு சின்ன மியூசிக் கூட எதுவுமே அடுத்தவங்கள்ட்ட பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா யூடியூப்லேயே ஃப்ரீ மியூசிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. தம்ப்நெயில் முதற்கொண்டு காப்பீடு சம்மந்தமான இமேஜ் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க. நம்பர் 10, உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்கள். அதில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அந்த யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் வீடியோ பிடிக்கலனா மற்றவங்களுக்கு அந்த உங்களோட வீடியோ பிடிக்காது. அதனால் கண்டிப்பாக அதை அப்லோட பண்ணாதீங்க. உங்கள் வீடியோ வந்து 4-5 தடவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்களே திரும்ப திரும்ப உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் படி உங்களுடைய வீடியோ வந்து சஜஷனில் போகவே போகாது, அதோட உங்கள் சேனல் வந்து டவுன் ஆகிடும். அதே மாதிரி யூடியூபர் பண்ணுற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய மொபைலில் 2-3 சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேனல்லையே அவங்களோட வீடியோவை மாற்றி மாற்றி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள், உங்களோட சேனல் தான் வேறு வேறு, ஆனால் உங்களோட இன்டர்நெட்டோட ஐபி வந்து சேம் ஐபி தான் வரும், ஒரே ஐபி தான் வரும். அதனால் யூடியூப் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களோட சேனல் வந்து டவுன் ஆகிக்கணும். ஓகே, அது மாதிரி அந்த தவறை பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து இதை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். உங்களுடைய வீடியோஸ் வந்து வியூஸே போகாது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க, உங்கள் சேனலோட க்ரோத் வந்து கம்மியாகிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த தவறையும் நீங்கள் சரி பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.